இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயில் அடிச்சிருக்குன்னு பாருங்கள், தெரியுது எவ்வளோ ஆயில் அடிச்சிருக்கு. இதனால தான் மிஸ் ஃபயர் ஆகுது, அதனால தான் ரேஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன், க்ளீன் பண்ண பாருங்கள் எவ்வளோ சுத்தமாகிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கம்பி ஒரு ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நல்லா இப்படி இது 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 பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க அந்த டஸ்டாட்டு இருக்கும் அதெல்லாம் வந்துடும், வெளியே வந்துடும். ரெண்டுத்துலேயும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு பண்ணுறதுக்காக காட்டினேன். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதே மாதிரி பழைய மாதிரியே மாட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பண்ணிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு கம்ப்ளைண்ட்டு. பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ ரேஸ் ஆகுது, நல்லா ஸ்டார்டிங் ஆகுது, நல்லா ரேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஏன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஓரிங் ஒன்று வரும், அந்த ஓரிங் வந்து போனால தான் ஆயில் லீக் இருக்குது, அந்த ஆயில் லீக்கிறனால தான் அந்த ஒயர் மாடு வந்ததுனால அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. நம்ம ரெடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி நிறைய வீடியோ போகிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.